ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் சொல்ல சோலாரம் இப்படி இருக்கீங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சூப்பரான ஓட்டிங் அலாலசஸ் அதாவது டுவெல்த் வீக் டே ஃபோர் ஓட்டிங் அலலேசஸ் பார்க்க போகிறோம் நம்மளோட சேனலில் ரெண்டு விதமான ஓட்டிங் அலாலசஸ் கொடுத்துட்டுருக்கோம் மறக்காம எல்லோரும் ஹாட் ஸ்டாரில் உங்களுக்கு பிடித்தமான நபர்களுக்கு ஓட்டை போடுங்க இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் ஒரு சில கேள்விகள் நேற்று நடந்த நிகழ்வுகளில் இருந்து நேற்று பார்த்தீங்கன்னா சிவின் இவ்வளவு சோகம் எதுக்கு அப்படின்றது நம்மளுக்கு சுத்தமாக புரியலை காரணம் ஒரு குறும்படம் போட்டிருந்தோம் நம்ம கூட நம்ம வீடியோவில் கொடுத்துருந்தோம் என்னன்னா ஆயிஷா ஆல்ரெடி வந்துட்டு இவங்கக்கிட்ட அந்த ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டி ஸ்டார் அந்த டாஸ்கில் வந்துட்டு கதிரவனுக்கு வெளியில் லவ்வர் இருக்காங்க அப்படின்னு கிளியர் கட்டாக சொல்லும்போது அவங்களும் ஆமாம் எனக்கு தெரியும்னு சொல்லிட்டாங்க பட் நேற்று வந்து எதுக்கு கிட்ட அதை வந்து போய் சொல்லணும் அப்படின்றது நம்மளுக்கு ஒன்றும் புரியல ஏன்னா விக்ரமன் சும்மாவே வந்துட்டு சிவனுக்கு சப்போர்ட் பண்ணுவார் இது அவரும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இவங்க சொன்ன அந்த ஒரு பொய்யால் தேவையில்லாமல் கதிர்கிட்ட போய் முட்டிக்கிட்டாருன்னா தேவையில்லாத ஒரு பிரச்சனை அங்கே வந்து க்ரியேட் ஆகும் அதுக்கு கம்முன்னு இருக்கலாம் அதை விட்டுட்டு இவங்களே வந்துட்டு தெரிஞ்சிருந்தும் அவர் ஒன் சைடாக லவ் பண்ணுற விஷயங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயம் நடக்குமா நடக்காதான்ற விஷயங்களை அவங்களோட மனசைக்கு கண்டிப்பாக தெரியும் இது நடக்காது அப்படின்ட்டு அப்புறமும் எதுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வளர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் அவ்வளோ வருத்தப்பட்டு நம்மளுக்கும் அதை அவங்க வருத்தப்படும் போது நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன் இந்த தேவையில்லாத சிம்பத்தி அப்படின்றதான் நம்மளுக்கு ஒரு கஷ்டமாக இருக்குது அதை பற்றி நீங்களும் சொல்லுங்கள் ஏன் இந்த விஷயங்களை தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இவங்களே போய் அந்த விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் விக்ரமன்கிட்டையும் அதை வந்து தேவையில்லாமல் போய் சொல்லணும் அப்படின்ட்டு ரெண்டாவது கொஷின் பார்த்தீங்கன்னா விக்ரமனோட அப்பா உண்மையிலேயே பயங்கரமான ஒரு சூப்பரான ஒரு அப்பா அதாவது என்ன விஷயங்கள் பண்ணாலும் சரி என் மகம் பண்ணுறது கரெக்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அப்பா ஏன்னா இப்போ நேற்று வந்துட்டு கதிரவனோட அப்பா வந்துட்டு கதிரவனை வச்சிக்கிட்டே வந்து மணி சூப்பர் அப்படின்னு சொல்லுவார் பட் இவர் வந்துட்டு எந்த ஒரு சின்ன இடங்களில் கூட வந்துட்டு தன்னோட மகனை விட்டு கொடுக்காத ஒரு அப்பா நேற்று வந்துட்டு அமுதுவான் சிவன் வந்துட்டு விக்ரமனோட பெஸ்ட்டு அவங்க கிட்ட மட்டும் தான் விக்ரமன் பேசுவார் அப்படின்னா அவர் விட்டு கொடுக்கல இல்லை இல்லை அவர் எல்லாருக்கிட்டேயும் பேசுவார் அப்படின்ற மாதிரி அதாவது இதுக்கு முன்னாடி விக்ரமன் ஒரு பாயிண்ட்டை சொல்லியிருப்பார் நான் வந்து பேச வந்தால் நீங்கள் மூஞ்சை திருப்பிக்கிறீங்க நான் என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு இவர் எல்லாத்தையும் கவனிச்சிருக்காரு அவர் டுவெண்ட்டி ஃபோர் பார் சவன் பார்ப்பாரு அவங்க பையனாச்சே விட்டு கொடுப்பாரா ஸோ அதெல்லாம் வந்து பயங்கரமாக இருந்துச்சு என்ன வந்து எல்லாருக்குமே வந்து தனித்தனியாக ஒரு சில விஷயங்கள் கொடுத்தார் சூப்பராக இருந்துச்சு நம்ம ரச்சிதாவை மட்டும் சூப்பராக என்ன கலாச்சாராருனா நீங்கள் நல்ல அழகான ஒரு ரிசெப்ஷனிஸ்ட்டுன்னு டப்ல ஸோ வருகையில் சும்மா உட்காந்துட்டு இருப்பாங்க ஒரு சில பேர் அழகாக அவ்வளோதான் மற்றபடி அவங்களுக்கு எந்த வேலையும் இருக்காது ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இவர் மட்டும் கிடையாது அந்த அமுதவனோட சின்ன பையன் அவங்க கூட பயங்கரமாக கலாச்சிட்டான் ஸோ வந்தவங்க எல்லாருமே வந்துட்டு நீங்கள் ரொம்ப பொறுமையாக இருக்கீங்க பொறுமையாக இருக்கீங்கன்னு சொன்னாங்களே தவிர கேம் சூப்பராக விளாட்றீங்கன்னு யாருமே சொல்லலை ஏன்னா எல்லாமே நடிப்பேன் எல்லாருக்குமே தெரியுது சரி அதை பற்றியும் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் மூணாவது கொஷ்டின் பார்த்தீங்கன்னா அமுதவானை அவ்வளோ வன்மமாக எதுக்கு வந்து சிவன் கிட்டே ரியாக்ட் பண்ணுறாருன்னு நம்மளுக்கு சுத்தமாக புரியல அது மட்டும் இல்லாமல் இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவன் வந்துட்டு ஜனனி வெளியே போகும்போது அமுதவணன் கிட்ட ஒரு பாட்டு பாடி வேணும்ட்டுமே கலாச்சிருப்பாங்க பக்கத்தில் விக்ரமன் இருந்திருப்பார் அப்போது வந்து அந்த ஒரு ஃபீலிங்கில் வந்துட்டு ஒரு டென்ஷன் ஆகிட்டு அழுதுருப்பார் ஆனால் அதை வெளிக்காட்டவே இல்லை ஆனால் அவருக்குள்ளே அந்த வன்மம் இருந்துச்சு இவர் தான் வந்துட்டு வன்மத்தின் உச்சத்தில் இருக்காரு நேற்று சான்ஸ் கிடைச்ச உடனே சிவனை வச்சு வச்சு செய்கிறார் அஜி ரொம்ப ஒஸ்டாக இருந்துச்சு ஆனால் நம்மளுக்கு வந்துட்டு டப்புன்னு ரெண்டு பேருக்குமே சப்போர்ட் பண்ண முடியாது ஏன்னா ரெண்டு பேருமே பயங்கரமான ஆளு இந்த விஷயத்தில் ஏன்னா இவங்களுக்கு சான்ஸ் கிடைக்கும் போது எல்லோருமே வருத்தம் செய்வாங்களாம் மாதிரி இவங்க மட்டும் வந்துட்டு மற்றவங்க வந்து கலாய்க்கும் போது ரொம்ப வருத்தப்படுவாங்களாம் இன்னையா நியாயன்றமாக இருந்துச்சு அதை பற்றி சொல்லுங்கள் ரெண்டு பேரோட கேரக்டரை பற்றி சொல்லுங்கள் இப்போ வாங்க அனாலிசஸ் போகலாம் அனாலிசஸ் வர யார் டாப்பாக இருக்கு அப்படி பார்த்தீங்கன்னா அசீம் இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்து பதினோராயிரத்தி ஐந்நூற்றி நாற்பது ஓட்ஸ் வாங்கியிருக்காரு ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூணு புள்ளி ரெண்டு நாளாக இருக்குது நேற்று பார்த்தீங்கன்னா வந்த எல்லா ஃபேமிலிஸும் நேற்று மட்டும் இல்லை இதுக்கு முன்னாடி வந்த ஃபேமிலிஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அசீமோட கோவம் அது வந்துட்டு பார்ட் ஆஃப் கேம் அப்படின்ற விஷயங்களை கிளியராக வந்து எடுத்து வச்சுட்டு போயிட்டாங்க அது உண்மையிலேயே பாராட்டக்கூடிய விஷயங்கள் ஏன்னா அசீம் ரொம்ப பயந்துகிட்டு இருந்தார் வரவங்க வந்துட்டு எப்படி சீசன் ஃபோரில் வந்துட்டு ஆரிக்கு வந்துட்டு ஆப்போசிட்டாக நம்ம ரம்யா பாண்டியனோட பிரதரு அப்புறம் இன்னும் ஒரு சில பேர்லாம் வந்து பேசிட்டு போயிருப்பாங்க அந்த மாதிரி நடந்துருமோன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பதட்டத்திலே இருந்தார் பட் வந்தவங்க எல்லாருமே இது ஒரு பார்ட் ஆஃப் கேம் தான் ஏன்னா கேம் முடிஞ்சதுக்கப்புறம் அவர் தான் வந்து அந்த வன்மத்தை காமிக்காமல் ஜாலியாக பேசுகிறாரே அது ஒன்று போதுமே அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஈவன் விக்ரமனோட அப்பா கூட வந்துட்டு இருந்தார் அது உண்மையிலேயே அவரோட அந்த மெச்சூரிட்டி லெவலை வந்துட்டு உண்மையிலேயே நம்ம பார்க்கணும் சூப்பராக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் அசீமோட ஃபேமிலி வருகை வந்து பயங்கர எதிர்பார்ப்பாக இருந்துச்சு ஆனால் சப்புனு மாதிரி இருந்தது ஒரு சுவாரஸ்யமே இல்லாமல் சப்புன்னு டக்குன்னு முடிச்ச மாதிரி இருந்தது அது கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் அவங்க வீட்டிலேருந்து வந்த நண்பனும் சரி அவங்களுடைய தம்பியும் சரி அவங்க சொன்ன முக்கியமான ஒரு ரீசன் இதை வந்து நீங்கள் கம்மி பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்ன விஷயங்கள் கோபம் இந்த கோபத்தை நீங்கள் கம்மி பண்ணினா கண்டிப்பாக வந்து சூப்பராக இருக்கும் ஏன்னா மற்றபடி வந்துட்டு நீங்கள் நீங்களாக இருக்கீங்க நீங்க வந்து தனியாக விளையாடுறீங்க மற்றவங்க கூட குரூப்பிசம் பண்ணுற விஷயங்கள் கிடையாது ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனால் ரெண்டு பேரும் சேர்ந்து வச்சு வச்சு செஞ்சு விட்டாங்க நம்ம அதிகம் அப்படிதான் சொல்லணும் பயங்கரமாக இருந்துச்சு இதில் கூட வேறு நம்ம பிக் பாஸ்கார கூட்டு சேர்ந்துட்டாப்பில் செம்மையாக இருந்துச்சு ரெண்டாவது ப்ளேஸ் பார்த்தீங்கன்னா விக்ரமன் இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா எண்பத்தி மூணாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தெட்டு ஓட்ஸ் வாங்கியிருக்காரு ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா பதினேழு புள்ளி ஒன்று ஒன்றா இருக்குது வந்த ஃபேமிலியில் வந்துட்டு ஒரு சில அப்பாக்கள் பண்ணுற விஷயங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்துட்டு நம்ம ஏடிக்கையோட அப்பா கண்டிப்பாக வந்து ரொம்ப சூப்பரான அப்பா ரொம்ப இன்னசென்ட்டான ஒரு அப்பா செம்மையாக இருந்துச்சு அவரோட பேச்சு நடவடிக்கை எல்லாமே ஒரு குழந்தை தரம்மா அதேமாதிரி பார்த்தீங்கன்னா கதிரோட அப்பா சூப்பர் அதேமாதிரி விக்ரமனோட அப்பா அதாவது விட்டு கொடுக்காத ஒரு அப்பா சூப்பரான ஒரு அப்பா இந்த மாதிரி ஒரு அப்பா இருந்துச்சுனாருன்னா அந்த மகனுக்கு பிரச்சனையே கிடையாது எங்கே போனாலும் தைரியமாக போகலாம் பேசலாம் ஏன்னா பின்னாடி அவங்க அப்பா அப்படியே சூப்பராக மலமாரி நிற்பார் அந்த மாதிரி ஒரு அப்பா அதே மாதிரி வந்துட்டு எல்லாருமே வந்து பாராட்டுறார் அது வந்து உண்மையிலே சூப்பரான விஷயங்கள் விக்ரமன் கூட வந்துட்டு அசீம் ஃபைட் பண்ண விஷயங்களும் தெரியும் அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சில பேர் ஃபைட் பண்ண விஷயங்களும் தெரியும் பட் அங்கே வந்து அதை வந்து காமிக்கவே இல்லை எல்லாருமே பாராட்டினார் அதுவும் நல்லா இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் அவரே சொல்கிறார் நீ வந்து எனக்கு லெட்டர் எழுதிருந்தா கூட வந்துட்டு நான் இந்த அளவுக்கு சந்தோஷப்பட்டிருக்க மாட்டேன் நீ வந்து டாக்டர் அம்பேத்கருக்கே எழுதுன பற்றியா அது உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு ஆனால் கொஞ்சம் ஷாக்காக இருந்துச்சு அப்படின்ற விஷயங்கள் சொன்னார் பட் எனக்கு அதில் வந்து ஒரு சின்ன ஒரு விஷயம் என்னென்னா என்ன தான் அப்படி அவங்க சந்தோஷப்பட்டாலும் அந்த பெற்றோர்களுக்கு வந்துட்டு மகன் வந்து ஒரு விஷயம் அந்த விஷயம் கிடச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்சம் ஹாப்பி இருப்பாங்க அதை ஒரு தவறு விட்டுட்டாரோ இந்த கேமுக்காக அப்படின்ற ஒரு வருத்தம் இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் நேற்று வந்து சிவனுக்காக ஒரு விஷயம் சப்போர்ட் பண்ணார் இதுக்கு முன்னாடி சப்போர்ட் பண்ண விஷயங்கள் நம்மளுக்காக கொஞ்சம் பிடிக்காம தான் இருந்துச்சு பட் நேற்று வந்து அவர் சப்போர்ட் பண்ண விஷயங்கள் கரெக்டு தான் ஏன்னா சிவனே வந்து ரொம்ப வருத்தத்தில் இருக்கும்போது கண்டிப்பாக வந்துட்டு அமுதமான அந்த மாதிரி பண்ணக்கூடாது அவ்வளோ வன்மத்தை கக்க வேண்டிய அவசியமே கிடையாது அதை வந்துட்டு அங்கே கேட்டார் எனக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா இதை வந்துட்டு அந்த பாட்டு பாட ஆரம்பித்தா பார்த்தீங்களா ஏடிக்கே அங்கேயே அவர் வந்துட்டு நிறுத்த சொல்லியிருக்கணும் ஏன்னா அவ்வளோ பெருசாக வந்து அதை வந்து பாட்டு பாடி அவங்களை கலாய்க்க வேண்டிய அவசியமே கிடையாது ஸோ அங்கேயே வந்து ஒரு முற்றுப்புள்ளி வேணாங்க அவங்களே வருத்தத்தில் இருக்காங்க எதுக்கு அவங்களை இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கலாம் பட் அங்கே விட்டுட்டாரு இங்கே வந்து தனியாக வந்துட்டு அமதவாளன் கிட்ட சொன்னது கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு பட் இருந்தாலும் ஸ்டாண்ட் பண்ண விஷயங்கள் உண்மையிலேயே சூப்பர் அப்படின்னு தான் சொல்லணும் சரி மூணாவது பிளேஸ் பார்த்தீங்கன்னா சிவன் இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா நாற்பதாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தேழு ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா எட்டு புள்ளி மூணு அஞ்சு சிவன் ரொம்ப பாவமாக இருந்துச்சு நேரத்தோட எபிசோட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பக்கம் ரொம்ப வருத்தமாக இருக்கு ஈவன் நம்மளுக்குமே தெரியும் அது வந்துட்டு அவங்களா தேர்ந்தெடுத்த விஷயங்கள் அவங்களால தான் அந்த விஷயங்களே நடந்திருக்கு இது நடக்காது தெரிஞ்சு அவங்களே வந்துட்டு இந்த விஷயத்தை உருவாக்கிட்டாங்க அப்படின்னு நம்மளுக்கும் தெரியுது ஆனாலும் அவங்க வந்துட்டு அந்த லவர் என்ட்ரி கொடுக்கும்போது வந்துட்டு இந்த பக்கம் அவங்க பார்த்து அப்படியே ஒரு மாதிரி ஃபேஸ் மாறும்போது நம்மளுக்கு அப்படியே உள்ளுக்குள்ளே அப்படியே வருத்தமாக இருக்குது என்ன இந்த பொண்ணு இப்படி இருக்காங்களே அப்படின்ட்டு அதுவும் அவங்க வந்துட்டு அங்கே நிற்க முடியாமல் ஒரு மாதிரி ஆகிட்டு வெளியே போனாங்க பாருங்கள் அப்போலாம் நம்மளுக்கெல்லாம் டோட்டல் ஆஃப் அவ்வளோ வருத்தமாக இருந்துச்சு ஈவன் நம்மளுக்கு தெரியும் இந்த விஷயங்கள் வந்து நடக்காது இது ஆல்ரெடி வந்து சிவன் மேலே தான் தப்புன்னு இருந்தாலும் ஒரு வருத்தம் ஒரு பெண் கண் கலங்கும் போது கண்டிப்பாக வருத்தம் வரதான் செய்யும் அது மட்டும் இல்லாமல் இதை அவங்க தெரிஞ்சு பண்ணுறாங்களா தெரியாமல் பண்ணுறாங்கன்றது நம்மளுக்கு ஒன்றுமே புரிய மாட்டோம் அதுதான் வருத்தமாக இருக்குது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆயிஷா இந்த விஷயத்த சொல்லிட்டாங்க கிளியராக சொல்லிட்டாங்க அதுக்கு முன்னாடி மைனாவும் சொல்லிட்டாங்க இந்த விஷயத்த கதறவுன்னு ஒரு சில இடங்களை வந்துட்டு அதை வந்துட்டு நாசுக்காக சொல்லிட்டாப்புல ஆனாலும் எதுக்கு இவங்க வந்து இவ்வளோ தூரம் இதை கிரியேட் பண்ணி இவ்வளோ வருத்தப்படுறாங்கன்றதை நம்மளுக்கு ஒன்றும் புரியல அது மட்டும் இல்லாமல் விக்ரமன் கிட்ட வேறு வந்துட்டு எனக்கு எக்ஸ் இருக்கிற விஷயங்கள் தெரியும் ஆனால் கரண்ட்டில் இருக்காங்கன்ற விஷயங்கள் தெரியாதுன்னு எதுக்கு பொய் சொல்லணும் அப்படின்றது நம்மளுக்கு ஒன்றும் புரியல இதை கேட்டுவிட்டு அவர் வந்துட்டு தேவையில்லாமல் கதிர்கிட்ட போய் பிரச்சனை போட போகிறாருன்றது பயமாக இருக்கு சரி நாலாவது பிளேஸ் பார்த்தீங்கன்னா கதிரவன் இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்கார் அவரை பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி பத்து ஓட்ஸ் வாங்கியிருக்காரு ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா ஆறு புள்ளி அஞ்சு ஆறு கதிரவன் கிட்ட எனக்கு ஒரு பெரிய ஒரு மைனஸ் பாயிண்ட் சொல்லி ஆகணும் ஏன்னா சஸ்பென்ஸை க்ரியேட் பண்ணுற மாதிரியே ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு போகிறார் இந்த லவ்ன்ற விஷயத்தை ஏன் வெளிப்படையாக சொல்லிட்டாங்க அந்த பிரச்சனையே இல்லாமல் போயிடும் இப்போ சிவன் வந்துட்டு அந்த விஷயங்கள் எனக்கு ஃபுல்லாக தெரியல அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இவரோட நடவடிக்கைகள் அங்கே இருந்திருக்கு ரெண்டு மூணு விஷயத்தில் குசு குசுன்னு பேசி முடிச்சிட்டாப்ல ஏன் அதை வந்து வெளிப்படையாக ஆமாம் எனக்கு இது மாதிரி வெளியே இருக்காங்கன்னு சொல்லி முடிச்சிட்டா சிவின் அந்த பக்கம் எட்டி பார்க்கவே மாட்டாங்க பட் நேற்று கூட என்ன சொல்கிறாரு எல்லாருமே சொல்லிட்டாங்க இவரும் சொல்லிட்டாரு ஆனாலும் வந்துட்டு ஏடிக்கவே யாரோ ஒருத்தங்க கேட்குறாங்க இவங்க யார் அப்படின்னு போது ஏசி இவங்க என்னோடய பெஸ்ட்டு கேர்ள் ஃப்ரெண்டாம் ம் பெஸ்ட் கேர்ள் ஃப்ரெண்டு இந்த அளவுக்கு டைட்டாக ஹக் பண்ணுவீங்களாம் அம்மாவுக்கு வராத அழகே அந்த பொண்ணை பார்த்தோன்னே வருமா என்னையா நியாயம் அதுவும் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு முதல் வந்துட்டு இவ்வளோ மரியாதையாக வாங்க போங்க நான் சொல்லுவாங்க சும்மா இருக்கிற ஃப்ரெண்டே வந்துட்டு போடாவலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க இதில் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு அதை விட பயங்கரமாக கலாய்ப்பாங்க சொல்கிறதுக்கு ஒரு அளவு வேண்டாம்மா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் அம்மா வரும்போது அளவே இல்லை சார் நல்லா என்ஜாய் பண்ணாப்புல அந்த பொண்ணு வந்ததும் அப்படி கண்ணீர் தாரதாரையாக குட்டிக்கிறது மைனாவே பங்கமாக வந்து கலாச்சிட்டு போகிறாங்க அவங்களும் சொல்கிறாங்க ஏண்டா அம்மா வரும்போது ஞாயிலையாமே மைனா வந்து என்கிட்ட வந்து சொல்லிட்டு போகிறாங்க ஏண்டா இப்படி பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணியிருக்கலாம் ஏன்னா பாஸ்க்கு அப்புறமா அவர் அவங்க வீட்டுக்கு போகணும் சரி அஞ்சாவது பேஸ் பார்த்தீங்கன்னா மைனா இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா முப்பதாயிரத்தி ஆறுநூற்றி முப்பத்தோரு ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா ஆறு புள்ளி ரெண்டு ஆறு மைனாக்கிட்ட எனக்கு வந்து இந்த வாரம் பிடிச்ச விஷயங்கள் ஒன்று இருக்குது ஏன்னால் வர ஃபேமிலிஸ் கிட்ட வந்துட்டு அவங்க எடுத்து வைக்கிற அணுகுமுறைகள் பார்த்திங்கன்னா ரொம்ப நேச்சுரலாக இருக்குது ரொம்ப ஆர்ட்டிஃபிஷியலாக இல்லை ஏன் அப்படி சொல்கிறேன்னா இந்த ரச்சிதாவோட விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ஆர்ட்டிஃபிஷியலாக இருந்துச்சு அவங்க அம்மாவும் தம்பியும் அவங்க அண்ணனும் அவங்க வரும்போது கூட பார்த்திங்கன்னா ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக அப்படியே என்னமோ வந்துட்டு இவங்க வந்து பயங்கரமாக இந்த கேமில் சாதிச்சு நிறைய பிரச்சனைகளை சந்தித்து இவங்க நிறைய இடத்துல சண்டை போட்டு அதனால் அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்துச்சான்ற மாதிரியே வந்து ஒரு விஷயத்த க்ரியேட் பண்ணுறாங்க இவங்க முதல் கேமே விளையாடல மற்றவங்க விளையாட்ற விளையாட்டை வந்து குறை சொல்லி ஒரு சில விஷயங்கள் பண்ணியிருக்காங்க அவ்வளோதான் மற்றபடி ஒன்றுமே இல்லை ஆனால் வந்துட்டு அவங்க பண்ணுற கிரியேஷன் அதே மாதிரி நேற்று விக்ரமனோட அப்பா வரும்போது அவங்க பண்ணுறது ஆட்டோ எங்கள் அப்பா கதிரவனோட அம்மாவோட அந்த சாங் கேட்டவனு இவங்க கொடுக்குற ரியாக்ஷனும் ஏமா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அதுலேயும் இப்போ வர வர பார்த்தீங்கன்னா விக்ரமனுக்கு இவங்க கொஞ்சம் இம்பார்டன்ட் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் அமுதவானன் கிட்ட ஓவராக பண்ணுறாங்க இதெல்லாம் கொஞ்சம் பார்க்கறதுக்கு இருட்டிகிட்டா இருக்கு ஏன்னா விக்ரமன் அந்த அளவுக்கு வந்து ரச்சிதா கிட்ட வந்துட்டு கொடுக்குறா ரெஸ்பான்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கம்மி தான் ஆனாலும் இவங்க ரொம்ப வழிகிற மாதிரியே ஒரு சீனை கிரியேட் பண்ணிட்டுருக்காங்க எதுக்குன்னு ஒன்றுமே புரியலை சரி ஆறாவது ப்ளேஸ் பார்த்தீங்கன்னா அமுதவணன் இருக்கார் இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படியே பார்த்தீங்கன்னா முப்பதாயிரத்தி ஐநூற்றி பதினாறு ஓட்ஸ் வாங்கியிருக்காரு ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா ஆறு புள்ளி ரெண்டு நாள் வந்த ஃபேமிலி ஸ்கெட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கலகலாம் பேசுகிறார் அமுதமான பயங்கர கலகலம் பேசுகிறாரு கலாய்க்கிறாரு ஏன் இதே விஷயங்கள் உங்கள் ஃபேமிலி வரும்போது வந்து நீங்கள் பேசுகிற அமுதமானன் அப்படின்ற மாதிரி நம்மளோட கேள்வி அது மட்டும் இல்லாமல் நம்ம சப்ஸ்கிரைபரும் ஒருத்தர் வந்து கமெண்ட்ஸ் போடுறாங்க அவங்க வீட்டாண்ட நீங்கள் போய் பாருங்கள் அந்த பொண்ணு ரொம்ப வருத்தப்படுது நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு போய் பம்பலில் இறங்கி அமுதவானன் வீடு எங்கே இருக்குதுன்னு கேளுங்க அங்கே போய் நீங்கள் போய் பாருங்கள் அந்த பொண்ணு அவ்வளோ படாதபாடு படுத்துகிறாங்க அப்படி இப்படின்லாம் கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க இது உண்மையாக பொய்யான்றது கூட நம்மளுக்கு தெரியல அது மட்டும் இல்லாமல் அமுதவானன் பயங்கரமான வன்மம் பிடிச்சாலும் அது வந்து மாற்றுக்கிறதே கிடையாது ஒருத்தங்க வந்துட்டு சடன்னாக கீழே விழுறாங்க அப்படின்னா கை பிடிச்சி தூக்கணும் இல்லைனா கம்முன்னு போயிடணும் அதை விட்டுட்டு அந்த விழுந்தவங்க பக்கத்துலேயே வந்துட்டு இன்னொரு பழத்தை நோண்டி விழுந்தவங்களை அப்படியே அந்த பழத்தில் தள்ளுறாங்க பார்த்திங்களா அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் நம்ம அமுதமான அதேமாரி ஃபேமிலியை வந்துட்டு அந்த கேர் பண்ணுற விஷயங்களும் பாசம் காட்டுற விஷயங்களும் சுத்தமாக கிடையாது ஆனால் அடுத்தவங்க ஃபேமிலியை பாராட்டுறதும் அடுத்தவங்க பேசுகிற விஷயங்களை பாராட்டுறதும் இதெல்லாம் ஒரு பொழப்பாக அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அதை வந்து நம்ம இந்த போன வாரம் கமல் கமல்சாரோட எபிசோட்லேயே பார்த்துருப்போம் இவருக்கும் அசீமுக்கும் சண்டையே இல்லை ஆனால் அங்கே சார் சொன்னவொன்னே அசீம் பக்கம் பேசுகிறாருங்க பேச்சு ஷைக் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ரைட்டு ஏழாவது பேஸ் பார்த்தீங்கன்னா ஏடிக்கை இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா முப்பதாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி மூணு ஓட்ஸ் வாங்கியிருக்காரு ஓட்டிங் பர்சனேஜ் பார்த்தீங்கன்னா ஆறு புள்ளி ஒன்று எட்டு ஏடிக்கை பயங்கரமான ஒரு டேலண்டடான பர்சன் என்னென்னா நேற்று சிவனை வச்சு செஞ்சது ஃபஸ்ட்டு அமுதவாளன் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஏடிக்கை ஏன்னா ஏடிக்கை தான் வந்துட்டு பாட்டு மூலமாக வந்துட்டு அவங்கள பயங்கரமாக வச்சு வச்சு செஞ்சாப்பில்ல அதை வந்துட்டு அமுதவாளன் யூஸ் பண்ணாப்பில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அமுதவாளன் இந்த பக்கம் வந்துட்டு நம்ம சிவனை கலாய்க்கும் போதெல்லாம் கூடயே இருந்து பயங்கரமாக இவரும் கலாச்சார் அதுக்கப்புறம் சிவன் அப்புறம் பார்த்தீங்கன்னா டப்பால்னு இந்த பக்கம் மாதிரி ஆமாம் ஆமாம் அமுதவான ஃபஸ்ட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சிவன் கிட்டே வந்து பூஜா தூக்கிகிட்டு இருக்காப்புல எதுக்கு இந்த பொழப்பு அப்படி நம்ம இருந்துச்சு அதுக்கப்புறம் திரும்ப வெளியே வந்துட்டு அமுதவானம் செமையாக வச்சு செஞ்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கலாச்சிட்டு இருக்காரு ஏன் இந்த மாதிரி பச்சோந்தி மாதிரி இருக்கீங்க ஒன்று சிவனுக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணி இப்போ விக்ரமன் சொன்ன மாதிரி சொல்லுங்கள் இது வந்து தப்பு அமுதமான அந்த மாதிரி பண்ணாதீங்கன்ட்டு கூட சேர்ந்து நீங்களும் கலாய்ப்பீங்களா அதுக்கப்புறம் வந்துட்டு ஐயோ நீ ஒன்றும் வருத்தப்படாத விடு அப்படின்னு சொல்லுவீங்களா அதை முன்னாடியே சொல்லிட்டு போயிடுங்க எதுக்கு அவங்க வருத்தத்தில் இருக்காங்க தெரியுது ஒன்று அவங்களுக்கு ஆறுதலாக இருக்கணும் இல்லையா கம்முன்னு மூடிட்டு இருக்கணும் அதை விட்டுட்டு ரெண்டுமே பண்ணாமல் ஏற்றி விட்டுட்டு கொளுத்தி விட்றது எரியிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றுறது ஏன் இப்படி பண்ணுறீங்க மாதிரி இருந்துச்சு ரைட் அதுக்கப்புறம் எட்டாவது பிளேஸில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் மணிகண்டா வந்துட்டாப்பில் இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒம்பதாயிரத்தி அறநூற்றி இருபத்தி ஆறு ஓட்ஸ் வாங்கியிருக்காரு ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா ஆறு புள்ளி ஜீரோ ஆறாக இருக்குது வெடிகுட்டாக வந்துட்டு திரும்பவும் வந்துட்டு மணிகண்டா வந்து ஒன்றும் புரியல என்ன ஆக போகுதுன்னு தெரியல ஏன்னா மணிகண்டா பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் லாஸ்ட்டில் தான் இருந்தார் அதுக்கப்புறம் கொஞ்சம் சேஃபாக மேலே போனார் அதுக்கப்புறம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட்டில் வந்துட்டாப்பில் அதுவும் இன்றைக்கி ஃப்ரைடே ஸோ ரொம்ப ரொம்ப டேஞ்சரான ஒரு நாள் இன்னையோடு வந்து இந்த ஓட்டிங் விஷயங்களும் முடிஞ்சிடும் அதனால் கண்டிப்பாக வந்துட்டு மேக்ஸிமம் மணிகண்டா தான் வெளியே போக போல இருக்குது எனக்கு என்னமோ இன்னொரு டவுட்டும் இருக்குது டபுள் எம் அதாவது மைனா ஆர் மணிகண்டா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி தோணுது மற்றபடி இதில் வந்துட்டு பெருசாக வந்துட்டு ஆட்டமே விளையாடாமல் இருக்கிற ஆட்கள் யாரும் கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொல்கிறது தான் மைனா ஆர் கதிரவன் இவங்க ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் வெளியே போனால் நல்லா செம்மையாக இருக்குது இந்த கேமு ஏன்னா அவங்க போனாங்கன்னா பெருசாக ஒரு தாக்கமும் இந்த கேமில் இருக்காது ஸோ அதனால் சொல்கிறேன் பட் என்ன நடக்க போதுன்னு தெரியல மணிகண்ட ஆனால் ஒரு நல்ல ஒரு சூப்பரான திறமையான போட்டியாளர் வந்த எல்லாருமே சொல்லிட்டாங்க இவரை மாதிரி வந்து அந்த கேமை விளையாடுறதுக்கு ஆளே கிடையாது அப்படின்ற மாதிரி ஆனாலும் இவருக்கு ஓட்ஸ் கம்மியாக தான் வந்துட்டு இருக்கு இப்போ மட்டும் இல்லை எப்பயுமே அப்படி தான் வந்துட்டு இருக்கு இவர் என்ன பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாலும் சரி சரி இவங்க எல்லாரும் மொத்தமாக வாங்கின ஓட்ஸ் எவ்வளோ அப்படி பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்து எண்பத்தி ஒன்பதாயிரத்தி இரநூத்தி ஒரு ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க இப்போ வாங்க அலஸ் டூக்குள்ள போகலாம் அலுவலில் யார் டாப்பில் இருக்கா அப்படி பார்த்தீங்கன்னா அசீம் இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்து முப்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஓட்ஸ் அசீம் வந்த ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு அதை வந்து அவங்க சொன்ன விஷயங்களே நல்லாவே தெரியுது பட் வெளிப்படையாக சொல்லலை அதே மாதிரி வந்த ரெண்டு மூணு ஃபேமிலிஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட இருந்து விலகிடுங்க இவர்கிட்ட சண்டை போட்டால் அவங்க பேசவே பேசாதீங்க இவர் எதுக்கு நீங்கள் பேச விடுறீங்க இவர்கிட்ட இப்போதைக்கு நட்பு வச்சுக்காதீங்க அப்படின்ற மாதிரியே ஒரு சில விஷயங்கள்லாம் வந்துட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க அது கொஞ்சம் தவிர்த்திருக்கலாமோ அப்படி நம்ம தோணுச்சு சரி ரெண்டாவது பிளேஸ் பார்த்திங்கன்னா விக்ரமன் இருக்காரு இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூறு ஓட்ஸ் ஸோ விக்ரமன் கண்டிப்பாக வந்துட்டு உண்மையிலே கொடுத்து வச்ச ஒரு ஆள் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு அப்பா கிடச்சாருனா கண்டிப்பாக அந்த மகன் வந்துட்டு எவ்வளோ உச்சத்துக்கு வேணால் போகலாம் அதை வந்து மாற்றே கிடையாது ஏன்னா எல்லா விஷயங்களும் அவங்க அப்பா வந்து அப்படி தூண் மாதிரி சப்போர்ட் பண்ணுறாரு பாருங்கள் ஒரு சின்ன விஷயம் கூட விட்டு கொடுக்க மாட்டுறாரு இப்போ கதிரவன அப்பா வந்துட்டு கதிரவன மற்றவங்க போது சிரிக்கிறார் பட் இவர் வந்து அந்த இடத்துல கூட ஸ்டாண்ட் பண்ணுறாரு அது உண்மையிலே வியக்கிற மாதிரி இருந்துச்சு சூப்பர் மூணாவது ப்ளேஸ் பத்தினா சிவின் இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து எண்பத்தெட்டாயிரத்தி எட்நூற்றி முப்பது ஓட்ஸ் ஸோ சிவின் உண்மை என்னென்னு தெரியும் நடந்த விஷயங்கள் எல்லாமே தெரியும் ஆனாலும் ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணி இவ்வளோ வருத்தப்பட்டு அவங்களும் வருத்தப்பட்டு நம்மளையும் வருத்தப்பட வச்சு கிட்டேயும் ஒரு பொய்யை சொல்லி இப்போ விக்ரமன் ஏதாவது இதுலேருந்து ஒரு பிரச்சனை நான் சப்போர்ட் பண்ணுறேன்னு வந்து பேசி அவருக்கு இந்த பிரச்சனைகள் தேவையா அப்படின்ற மாதிரி இருக்குது என்னத்தான் சொல்கிறது நாலாவது ப்ளேஸ் பார்த்தீங்கன்னா ஏடிக்கை இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து எண்பத்தி ஏழாயிரத்தி அறநூற்றி இருபது ஓட்ஸ் ஸோ ஏடிக்கை கண்டிப்பாக வந்துட்டு அவருடைய அந்த புறம் பேசுகிற விஷயங்கள் புறணி பேசுகிற விஷயங்கள் அஜய் ஜெய்ஜி ரொம்ப ஒஸ்ட்டாக போயிட்டுருக்குது இதுக்கு ஒரு அளவே கிடையாதா இதுக்கு எப்போ தான்ப்பா காடு போடுவீங்க அப்புறமா இருந்துச்சு இவ்வளோ விஷயங்கள் பேசுகிற கமலஹாசன் ஏன் இந்த மாதிரி விஷயங்களை கேட்கவே மாற்றார் அப்படின்றது நம்மளுக்கு சுத்தமாக புரியல அஞ்சாவது ப்ளேஸ் பார்த்தீங்கன்னா அமுதவாளன் இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து எழுபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து ஓட்ஸ் கேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு ஒரு சில பேர் குறிப்பிட்டு சொல்லலாம் மணிகண்டா அமுதவாளன் தனலக்ஷ்மி அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு அசீம் அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சில பேர் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிட்டு போகலாம் பட் அதிகப்படியாக பார்த்தீங்கன்னா அமுதவானன் மணிகண்டா தனலட்சுமி எல்லாம் உண்மையிலே சூப்பர் அப்படின்னு சொல்லணும் ஆனாலும் பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட வந்துட்டு இந்த கேரக்டர் அப்படின்ற விஷயங்கள் பார்க்கும்போது தான் வந்துட்டு மணிகண்டா கொஞ்சம் டாப்பில் இருக்கார் அதுக்கப்புறம் தனலட்சுமி சொல்லலாம் அதுக்கப்புறம் ரொம்ப அடி பாதாளத்தில் தான் நம்ம அமுதவானன் இருக்கார் இன்னத்த சொல்கிறது ஆறாவது பேஸ் பார்த்தீங்கன்னா மைனா இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து ஐம்பத்தி ஏழாயிரத்தி நாற்பது ஓட்ஸ் ஸோ மைனா கண்டிப்பாக தயவு செஞ்சு இந்த வாட்டியாவது போயிடுமா ஏன்னா உன்னால் நிறைய சூப்பர் சூப்பர் ஆட்கள்லாம் வெளியே போயிருக்காங்க அதனால் தயவு செஞ்சு நீ போயிடுமா அப்படின்ற மாதிரி கெஞ்சர் அளவுக்கு வைக்கிறாங்க ஏழாவது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மணிகண்டா இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து முப்பத்தி ஏழாயிரத்தி நானூற்றி எழுபது ஓட்ஸ் மணிகண்டாவோட கேம் முதலேருந்து இப்போ வரைக்கும் ஃபிசிக்கல் கேம் எப்பயுமே ஸ்ட்ராங்காக தான் இருக்கார் பட் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபேவரிசம் நிறையவே இருந்துச்சு மைனாக்கு பட் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கமல்ஹாசன் வார வாரம் வச்சு செஞ்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் கம்மி பண்ணிட்டார் பட் இருந்தாலும் இவர் வந்த எல்லா ஏவிஷன் நாமினேஷனையும் பார்த்தீங்கன்னா ஓட்ஸ்ன்றது கம்மி ரொம்ப ரொம்ப கம்மியாதான் வந்திருக்கு அதே மாதிரி ஹாட் சீட்டுக்கு வந்துட்டு தான் உள்ளே போயிருக்காரு அதனால இந்த வாட்டி கொஞ்சம் டவுட் அப்படின்ற மாதிரி தான் தோணுது லாஸ்டா பார்த்தீங்கன்னா கதிரவன் இவர் எவ்வளவு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து முப்பதாயிரத்தி முந்நூறு ஓட்ஸ் கதிரவன் சூப்பராக ரொம்ப கொடுத்து வச்ச ஒரு பர்சன் தான் அவங்க அம்மா அவ்வளோ அழகாக வந்துட்டு பேசி எல்லாருமே எல்லாரோட மனசையும் கொள்ள அடிச்சிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் கதர்வன் பெருசாக பாப்புலர் ஆனாரோ இல்லையோ அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அவர் பண்ண விஷயங்கள் இது வரைக்கும் ஆனால் அவங்களுடைய லவ்வர் ஒரே நாளில் வந்து பயங்கரமாக ரீச் ஆகிட்டாங்க அது நீங்கள் நிறைய இடங்களில் நிறைய சோஷியல் மீடியாவில் வந்து பார்த்துருக்கலாம் சரி உங்களுக்கு இந்த வாரம் யார் வெளியேற வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் முதலாவதாக யார் காப்பாற்றப்பட வேண்டும் அப்படின்னு நினைக்கிறீங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கார்டு என்ட்ரி அப்படின்ற ஒரு விஷயங்கள் சொல்லிகிட்டு இருக்காங்க அது நடக்குமா நடக்காதான் மறக்காமல் சொல்லுங்க அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் அது வரைக்கும் பாய் நண்பர்களே